அன்னைக்கு சோனா குருவிக்கு உடனே சரியில்லை அதனால சோனா குருவியால கூட்ட விட்டு எழுந்திருக்கவே முடியல ரெண்டு மூணு தடவை கூட்ட விட்டு எழுந்திருக்க முயற்சி பண்ணின சோனா குருவி உட்கார முடியாமல் மறுபடியும் கூட்டிலே விழுந்தது பிறகு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பியூட்டி கண் விழிச்சு எழுந்திரிச்சு என்ன இது அம்மா இன்னும் எழுந்திருக்காம படுத்திருக்காங்க என்னாச்சு இவங்களுக்கு இப்படி நினைச்சேன் பியூட்டி அம்மாவை தொட்டு பார்த்துச்சு ஐயோ அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது இப்ப நான் என்ன பண்ணுவேன் வீட்டுல பணமும் இல்ல ஆனா அம்மாவுக்கு மருந்து வாங்கி ஆகணும் புறாங்கல் கிட்ட போய் பணம் கேட்டு பாப்போம் அவர் கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப நினைச்ச பியூட்டி உடனே புறாவோட வீட்டுக்கு பயந்து போச்சு ஆனா பியூட்டி புறாவோட வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப புறாவோட வீடு பூட்டி இருந்தது உடனே அங்கிருந்து பறந்து போன பியூட்டி யார் யாருக்கிட்டயோ போய் உதவி கேட்டு பார்த்துச்சு ஆனா யாருமே உதவி செய்யல அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத பியூட்டி ஒரு இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சது குருவி நீ ஏன் அழுதுக்கிட்டு இருக்க உனக்கு பசிக்குதா கவலைப்படாத உன்னோட பசியை நான் போக்குறேன் திடீர்னு இப்படி ஒரு குரலை கேட்ட உடனே அந்த இடத்துல உட்காந்துருந்த பியூட்டி குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தது குருவி நான் தான் பேசினேன் ஏன் கிட்டே வா நம்மக்கிட்ட பேசுனது ஒரு கொடிதானு பியூட்டிக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு உடனே ஆச்சரியமான பியூட்டி அந்த கொடியை நோக்கி பறந்து போச்சே நான் பசியில தான் இருக்கேன் ஆனா எனக்கு இப்போ என்னோட பசி முக்கியம் இல்ல என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்கள சரி பண்ண இப்போ எனக்கு மருந்து வேணும் குருவி நீ உங்க அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது கவலைப்படாத உனக்கு தேவையானதை நான் இப்பவே கொடுக்கறேன் இப்படி சொன்ன அந்த கொடி பிறகு சோனா குருவி உடம்பு சரி செய்யறதுக்கான மருந்தையும் பியூட்டியோட பசிய போக்குறதுக்கான பழங்களையும் கொடுத்தது அதை பார்த்து சந்தோஷப்பட்ட பியூட்டி மருந்தையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு இப்படி வீட்டுக்கு வந்த பியூட்டி அந்த கொடி கொடுத்த மருந்தை எடுத்து தன்னோட வாயில் நாலு சொல்லிட்டு விட்டுது பிறகு கொஞ்ச நேரத்துல ஏன்னா சோனா குருவி எந்திரிச்சு உட்காந்தது பியூட்டி எனக்கு நீ எப்படி மருந்து வாங்கிட்டு வந்த மருந்து வாங்க உங்ககிட்ட பணம் ஏது அப்புறம் இவ்வளவு பழங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது உடனே பியூட்டி நடந்தது இல்லாட்டி தன்னோட அம்மா கிட்ட சொன்னச்சு பியூட்டி சொன்னதை கேட்டுட்டு சோனா குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு பிறகு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் சோனா குருவியோட வீட்டுக்கு ஒரு வயதான பறவை வந்தது மகளே எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா கூடு சோனா குருவி பியூட்டியும் வீட்டுல இருந்த உணவை அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க அம்மா வீட்டுல இருந்த உணவை நானும் என் மகனும் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம் இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல அம்மா இந்த பாட்டியை இங்கேயே உட்கார சொல்லுங்க நான் போய் அந்த கொடி கிட்ட ஏதாவது உணவு வாங்கிக்கிட்டு வரேன் இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த கொடி இருந்த இடத்துல வந்து பறந்து போச்சு

இப்படி சொன்ன அந்த மந்திரக்கொடி உடனே ஒரு இனிப்பான ஆப்பிளை கொடுத்தது உடனே பியூட்டி அந்த ஆப்பிளை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு பிறகு பியூட்டி கிட்ட இருந்து ஆப்பிளை வாங்கிட்டு அந்த வயதான பறவை சோனா குருவிக்கும் பியூட்டிக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு சோனா சோனாக்குருவி வாழ்ந்த அதே கண்ட்ல காலுக்காகவும் கோரிக்காகவும் ரெண்டு காங்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க ஒரு நாள் கோரிக்காவத்தோட அம்மா ராத்திரி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அம்மா என்ன விஷயம் இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்கீங்க இங்க பாரு கோரி நான் வந்த விஷயத்த அப்புறம் சொல்றேன் இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடு இங்க பாருங்க அத்த நாம ஒரு வீட்டுக்கு அண்டயத்துல போனோம்னா போறப்பவே ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடணும் சாப்பிடாம போய் அந்த வீட்டுல உள்ளவங்களை தொந்தரவு பண்ண கூடாது கழுஜி நீங்க பேசாம இருங்க அம்மா நம்ம வீட்ல சாப்பிட எதுவும் இல்லை அதனால நான் உங்களை பத்னியா விட்டுற மாட்டேன் கொஞ்ச நேரம் பொருங்க நான் போய் சோனா குருவி வீட்டுல ஏதாவது வாங்கிக்கிட்டு வரேன் இப்படி சொன்ன கோரி உடனே சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு அந்த ராத்திரி நேரத்துல சோனா குருவி வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்லை டியூட்டி கோரி ஆண்டிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த மந்திர குடிக்கிட்ட போய் ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தானது சோனா குருவி இப்படி சொன்னாலும் பியூட்டி கோரிக்காக தாழ்ச்சிக்கிட்டு அந்த மந்திர கொடி இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு மந்திர கொடியே மந்திர கொடியே இந்த கோரி ஆண்டியோட அம்மா ரொம்ப பசியில இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் உணவு கொடு உடனே அந்த மந்திர கொடி தன்னோட மந்திரத்தால ஒரு தட்டு நிறைய உணவு வர வச்சு கொடுத்தது அத பார்த்து கோரிக்காக ரொம்ப ஆச்சரியம் கோரி ஆண்டி ஏன் வாயை திறந்துகிட்டு உட்கார்ந்து இந்த உணவை எடுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க உடனே கோரிக்காக உணவு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டு நோக்கி பறந்து போச்சே கோரிக்காக கொண்டு வந்து கொடுத்த உணவை சாப்பிட்டு குடிச்சிட்டு ஆரம்பிச்சாங்க ஆனா கோரிக்காக தூக்கமே வரல பாதி ராத்திரியில காலுக்காகத்தை எழுப்பி நன்னது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சது கோரி அப்படின்னா விடிஞ்சதும் முத வேலையா நாம அந்த மந்திர கொடி கிட்ட போறோம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கேட்டு வாங்குறோம் மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்ச காலிக்காகவும் குறிக்காகவும் அந்த மந்திர கொடி இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க மந்திர கொடியே மந்திர கொடியே எனக்கு எனக்கு என்னங்க காலுஜி எனக்கு என்ன கேக்குறதுனே தெரியல ஒரே படபடப்பா இருக்கு கோரி டென்ஷன் ஆகாத நார்மலா இரு இங்க பாரு உன்னோட கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் போட்டா நீ ரொம்பவும் இருப்ப அதனால ஒரு நெக்லஸ் கேட்டு வாங்கிக்க அப்படியா சரி அதையே கேக்கிற மந்திர கொடியே மந்திர கொடியே என்னோட கழுத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல நெக்லஸ் ஒண்ணு குடு நெக்லஸ்னா எப்படி தெரியுமா இருக்கணும் என்னோட கழுத்தை ஒட்டி இருக்கணும் அப்படியா நீ கேட்ட மாதிரி ஒரு நான் மந்திர கொடியே மந்திர கொடியே அவசரப்படாத ஒரு நிமிஷம் இரு என்னங்க ஒரே நெக்லஸ் எப்பவும் போட்டுக்கிட்டு இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது அதனால் வீட்டில் இருக்கிறப்ப போட்டுக்கிறதுக்கு ஒன்று எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப போட்டுக்கிறதுக்கு ஒன்று ஆக மொத்தம் ரெண்டு நெக்லஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால என்ன கேக்கிறது தான் கேக்குற ரெண்டு நெக்லஸா கேட்டு வாங்கிக்க மந்திர கொடியே மந்திர கொடியே எனக்கு ரெண்டு நெக்லஸ் வேணும் வீட்டுல இருக்கிறப்ப போட்டுக்க ஒண்ணு வெளியில போறப்ப போட்டுக்க ஒண்ணு கோரிக்கா இப்படி கேட்டதும் அந்த மந்திர கொடிக்கு கோபம் வந்துருச்சு இருந்தாலும் கோபத்தை அடக்கிக்கிட்டு சாதாரணமா பேச ஆரம்பிச்சது உனக்கு இப்ப ரெண்டு நெக்லஸ் வேணும் அவ்வளவுதானே நீ கேட்ட ரெண்டு நெக்லஸையும் நான் உனக்கு இப்பவே கொடுக்கறேன் மந்திர கொடியே மந்திர கொடியே ஒரு நிமிஷம் இரு என்னங்க வீட்ல எங்க அம்மா வேற இருக்காங்க நான் ரெண்டு நெக்லஸ் வாங்கிக்கிட்டு போனா அதுல ஒண்ணு எனக்கு கொடுன்னு கேட்பாங்க இப்ப என்ன பண்றது கோரி இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையா இந்த மந்திர என்ன காசு கொடுத்தா நமக்கு வாங்கி கொடுக்க போகுது எல்லாமே மந்திரம் தானே கேக்கறது தான் கேக்குற மூணா கேட்டுக்க மந்திர கொடியே மந்திர கொடியே இங்க பாரு நான் கேட்ட மாதிரி எனக்கு ரெண்டு நெக்லஸ் அப்புறம் வீட்டுல இருக்கிற எங்க அம்மாவுக்கு அவங்க போட்டுக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் மொத்தம் மூணு நெக்லஸ் கொடு கோரிக்காக இப்படி கேட்ட உடனே அந்த மந்திர கொடிக்கு அளவு கடந்த கோபம் வந்துருச்சு இப்படி கோபம் வந்த அந்த மந்திர கொடி உடனே காலுக்காகட்டையும் கொரைக்காகட்டையும் தன்னோட கொடியால அவோட வாழை பிடிச்சு அப்படியே மேல துப்பிக்கச்சே இப்படி பிடிச்சு தூக்கின அந்த கொடி பிறகு அவன் ரெண்டு பேரையும் தரையில மோத ஆரம்பிச்சதே அய்யய்யோ மந்திர கொடிய மந்திர கொடியே உங்ககிட்ட நெக்லஸ் கெட்டதெல்லாம் நான் இல்ல என்னோட மனைவிதான் அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுடு மந்திர கொடியே மந்திர கொடியே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் தேவையில்லை என்ன உயிரோட விட்டுடு அது போதும் உடனே அந்த மந்திர கொடி இந்த காங்கல தலைக்கே தரையில போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தத நிப்பாட்டுச்சே காகங்களே பேராசை பிடிச்ச நீங்க எங்கிட்ட இருந்து ஒரு குண்டூசிய கூட வாங்க முடியாது இப்போ உங்களை உயிரோட விடுறேன் ஒரு தடவை இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்க உயிரோட போக முடியாது இப்படி சொன்ன அந்த மந்திர குடி பிறகு காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தன்னோட கொடியில இருந்து விடுவிச்சது அப்பாடா காலுஜி நாம உயிரோட தப்பி போன நான் நினைக்கவே இல்ல கோரி இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அந்த குடிக்கு மறுபடியும் கோபம் வந்துட போகுது வா இடத்த காலி பண்ணுவோம் பிறகு காங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சா போதுன்னு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க அந்த காட்டில் இருந்த ஸ்கூல்ல நீண்ட கோடை விடுமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கூல் திறக்க போகுது அதனால குழந்தைகள் எல்லாம் அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சாங்க ஜக்கு கூட அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டான் ஆனா அவன் சீக்கிரமா எழுந்திரிச்சது ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இல்ல ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்காக இந்த கோடை விடுமுறையில அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஜக்கு எதையும் எழுதவே இல்லை அதனால்தான் ஜக்குவுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப இருந்தது இப்படி தன்னோட ஸ்கூல் பேக்கை இழுத்துக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போனான் இப்படி இழுத்துட்டு போன தன்னோட ஸ்கூல் பேக்கை அந்த ரூம்ல அடிக்க சாக்கு மூட்டைக்கு பின்னால மறைச்சு வச்சுட்டான் பிறகு எழுந்திரிச்ச கோரிக்காகவும் ஜக்குவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவசர அவசரமா லஞ்ச தயார் பண்ணுச்சு ஜக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு அம்மா என்னோட ஸ்கூல் பேகை காணும் என்னடா ஜக்கு உன்னோட ஸ்கூல் பேக்க தானே நான் எடுத்து இந்த இடத்துல வச்சேன் இப்போ அது எங்க போச்சு என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும் இப்போ ஸ்கூல் பேக் இல்லாம நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது சரி விடுங்க இன்னைக்கு ஸ்கூல் பேக் தேடி எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன் டேய் ஜக்கு ரெண்டு மாசம் லீவ் விட்டுட்டு இன்னைக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கறாங்க இன்னைக்கே போகலன்னு சொன்னா எப்படிடா அம்மா நான் என்ன வேணும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றேன் ஸ்கூல் பேக் இல்ல அதனால நான் ஸ்கூலுக்கு போகல இதே சமயம் சோனா குருவியோட வீட்டுல சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தது அம்மா என்னம்மா நீ ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு சீக்கிரமா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா பியூட்டி ஒரு நிமிஷம் இரு இதோ எடுத்துட்டு வந்தற சொன்ன மாதிரியே சோனா குருவி சீக்கிரமாவே பியூட்டியோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு பியூட்டி இவ்வளவு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் அங்க என்னடி பண்ண போற அம்மா என்னோட फ्रेंड्स எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அவங்களை எல்லாம் போய் பார்க்கணும் அப்புறம் நான் லீவுல பாட்டி வீட்டுக்கு போனதே எல்லாம் அவங்க கிட்ட கதை கதையா சொல்லணும் ரீட்டா டீச்சர் கொடுத்த அசைன்மென்ட் எல்லாம் நான் முடிச்சி வச்சிட்டேன் அதையெல்லாம் அவங்க கிட்ட காட்டி வெரி குட் வாங்கணும் சரி சரி நீ லஞ்ச் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு பிறகு பியூட்டி தன்னோட ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு பறந்து போச்சு இன்னைக்கு இப்படி பறந்து போறப்ப பியூட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதோட மனசுல ஒரு இனம் புரியாத உற்சாகம் இருந்துச்சு இப்படி போன பியூட்டி நேரா கோரிக்காக வீட்டுக்கு போச்சே ஆண்டி ஜக்கு எங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா ஜக்கு ஜக்கு இங்க வெளியில வாடா உன்னை பார்க்க பியூட்டி வந்திருக்கா பாரு வீட்ல இருந்து வெளியில வந்த ஜக்குவுக்கு பியூட்டிய பார்த்ததும் கோபம் வந்துருச்சு பியூட்டி உன்னை யார் இங்க வர சொன்னது ஸ்கூலுக்கு போகணும்னா நேரா போக வேண்டியது தானே இங்க எதுக்காக வந்த நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல நீ மட்டும் போ ஜக்கு ரெண்டு மாசம் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கூல் ஓபன் பண்றாங்க இன்னைக்கே வரலன்னா எப்படி ஆன்ட்டி ஜக்கு எதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல பியூட்டி நேத்து வரைக்கும் எங்க வீட்டுல இருந்த அவனோட ஸ்கூல் பேக்க இன்னைக்கு காலையில இருந்து காணும் எங்க போச்சுன்னே தெரியல ஜக்கு ஸ்கூல் பேக காணோம்னு தான் நீ வரலன்னு சொன்னியா வீட்டை விட்டு ஸ்கூல் பேக் எங்க போய்டும் இரு நான் வந்து எடுத்து தரேன் இப்படி சொன்ன பியூட்டி ஜக்குவோட வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துச்சே இங்க பாரு பியூட்டி நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அது எங்கேயும் இல்ல உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது நீ சீக்கிரம் கிளம்பு

இதை யாரு மறைச்சி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அது வேற யாரும் இல்ல என் பையன் பண்ணின வேலையா தான் இருக்கும் டே ஜக்கு சீக்கிரமா ஸ்கூல் பேக எடுத்துக்கிட்டு பியூட்டி கிட கிளம்பு ஜக்குவுக்கு இப்ப நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும்ன்ற நிலைமை வந்துருச்சு உடனே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கிறம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறமா ஜக்கு அப்படி சொல்லாதே

இன்னும் எழுதவே இல்லடா அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு நினைச்சேன் இந்த லூஸ் பியூட்டி எங்க வீட்டுக்கு வந்து என்ன ஸ்கூலுக்கு அழைச்சுக்கிட்டு வந்துட்டா அசைன்மெண்ட் எழுதாததை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரீட்டா டீச்சர் என்ன இன்னைக்கு எப்படியும் அடிக்க போறாங்க இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப புல்புல் டீச்சர் அங்க வந்தாங்க இங்க பாருங்க பசங்களா உங்க ரீட்டா டீச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல எல்லாரும் சத்தம் போடாம ஏதாவது ஸ்கூல் இருந்தா மதியம் வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருங்க போகலாம் இப்படி சொல்லிட்டு டீச்சர் இருந்து பறந்து போயிட்டாங்க பிறவி இவங்க எல்லாரும் லீவ் நான்ல எங்க போனாங்க என்னென்ன வாங்கினாங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல லஞ்ச் பில் அடிச்சது பிறவி இவங்க எல்லாரும் தங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் திறந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஜக்கு நீ ரீட்டா டீச்சர் கொடுத்த எந்த அசைன்மென்ட்டுமே செய்யலையா ஆமாம் பியூட்டி எதுவுமே செய்யல சரி வா நாம இப்ப வீட்டுக்கு போறப்ப அருவி பக்கத்துல உட்கார்ந்து உன்னோட அசைன்மென்ட்ட நாங்க ஆளுக்கு கொஞ்சமா எழுதி கொடுக்கறோம் பிறகு சாப்பிட்டு முடிச்ச இவங்க நாலு பேரும் அருவிக்கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க ஜக்கு தன்னோட நோட்டை எடுத்து ஆளுக்கு ஒன்னா அவங்க கிட்ட கொடுக்க எல்லாருமா அசைன்மெண்ட்டை எழுத ஆரம்பிச்சாங்க இப்படி எழுத பிரயேதாரம் செய்யவு다 சீக்கிரமாவே எழுதி முடிச்சிட்டாங்க ஜக்குவோட മനസ്സல இப்ப பெரிய நிம்மதி இருந்தது பியூட்டி எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு எந்த பயமும் இல்ல இனிமே தைரியமா சந்தோஷமா ஸ்கூலுக்கு வருவேன் ஜக்கு பூல்ல நமக்கு லீவ் விட்டுட்டாங்கனா அது விளையாட மட்டுமே பயன்படுத்திக்க கூடாது விளையாட்டுக்கு இடையில ஸ்கூல்ல கொடுத்த நேரையையும் நம்ம செஞ்சு முடிச்சாகணும் பியூட்டி நீ சொல்றது அதுக்கு அப்புறம் தான் விளையாட ஆரம்பிப்பேன் அப்புறம் எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனேன் முதல் நாள் எப்படிடா இருந்துச்சு அம்மா நல்ல வேலை பியூட்டி என்ன ஸ்கூலுக்கு அழைச்சுக்கிட்டு போச்சு இன்னைக்கு நடந்தது எல்லாமே ரொம்ப நல்லாவே நடந்தது என்னோட நண்பர்கள் எல்லாம் எனக்கு அசைன்மெண்ட் எடுத்த உதவி பண்ணினாங்க இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக பயப்பட மாட்டம்மா மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு வானம் இட்டுகிட்டு லேசா தூறல் போட ஆரம்பிச்சது ஆனா ஜக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டான் ஜக்கு மழை வர மாதிரி இருக்கு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் வீட்லயே இரு இல்லம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் இன்னைக்கு ரீட்டா டீச்சர் கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்து வெரி குட் வாங்கணும் டேய் ஜக்கு என்னடா இது நேத்து ஒரு மாதிரி பேசுற இன்னைக்கு வேற மாதிரி பேசுற அம்மா என்னோட வேலைய நான் சரியா முடிக்கலனா தான் ஸ்கூலுக்கு போறதுக்கு பயம் வருது எந்த ஸ்டூடெண்ட் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா முடிக்கிறானோ அவன் ஸ்கூலுக்கு போக பயப்பட மாட்டான் நான் ஸ்கூலுக்கு லீவ் போடவே மாட்டேன் என்னோட பாடங்களை நான் முழு மனசோட படிப்பேன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு பியூட்டிய கூப்பிடறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான் இந்த பையனை புரிஞ்சிக்கவே முடியல நாம ஸ்கூலுக்கு போக சொன்னா போக மாட்டேன் லீவு போடுவனு சொல்றான் நாம லீவு போட சொல்ற அன்னைக்கு பிடிவாதமா ஸ்கூலுக்கு போறான் அம்மா கூப்பிட வீட்டுக்கே வந்துட்டான் சரி பியூட்டி நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போ இப்படி ஸ்கூலுக்கு போன எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஜக்குவோட மனசுல இன்னைக்கு ரீட்டா டீச்சரை நினைச்சு எந்த பயமும் இல்ல ஹலோ நீங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி நாம நம்ம வேலையை சரியா செஞ்சிட்டோம்னா டீச்சருக்கோ இல்ல நம்மளோட மேல் அதிகாரிக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல